ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு இந்திராஸ் ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வெள்ளை சம்பல் ரெண்டு விதமாக செய்து காட்டியிருக்கிறேன். எப்படி செய்து பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கரெக்ட் போட்டு செய்திருக்கிறேன். சில நேரம் வெள்ளாரையில் ஒரு கச்சல் தன்மை இருக்கும், ஆனால் இப்படி கரெக்ட் போட்டு இந்த விதமாக செய்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ வெள்ளாரை எடுத்து கட் பண்ணி கொஞ்சம் அடியில் கட் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கிறேன். ஒரு கேரட், கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கிறேன். வெள்ளாரையும் அப்படி சின்ன சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணுங்க. அதோட ஒரு கேரட் வந்து சேவ் பண்ணி அதையும் அந்த வெள்ளாரையோட போடுவோம். அதோட பச்சை மிளகாய், வெங்காயம் சின்ன சின்னனாக வெட்டி போடுவோம். நட்டது வந்து இதுக்கு கொஞ்சமாக தேங்காய் அப்பு, நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவு போடுறேன். உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் தேங்காய் அப்பு சேர்த்துக்கொள்ளலாம். தேங்காய் அப்பு வந்து பச்சையாக சாப்பிட்றது நல்லந்தான், அதில் கொலஸ்ட்ரால் இருக்கும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. நல்லா இருக்கும் தேங்காய் அப்பு கொஞ்சம் சேர்க்கும் போது. அதோட கொஞ்சமாக உப்பு போடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். பாருங்க, பெப்பர் கொஞ்சம், நான் ஒயிட் பேப்பர்லாம் போடுறேன்னா கலர் மாறாமல் இருக்குமென்றதுக்காண்டி கொஞ்சமாக ஒயிட் பேப்பர் போடுவேன். அல்லது பிளாக் பேப்பர் போட்டு கொஞ்சம் காரம் இருக்கும், சின்ன ஆக்களுக்கு ஒயிட் பேப்பர் எல்லாம். இப்போ வந்து ஒரு பாதி லைமும் புழிஞ்சு விட போகிறேன். அந்த தேசிப்புளி விட்டால் தான் அதோடய டேஸ்ட்டே நல்லா இருக்கும் எல்லாரும் சம்பளுக்கு. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் நல்லா கலந்து விட வேணும். இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே இந்த சம்பல்கள் எல்லாம் கணக்க போடுறபடியாக எல்லாமே வந்து கையால் நல்லா குழச்சி விட்டால் தான் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேரும், டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். உப்பு புளி எல்லாமே சேர்ந்து வரும். கையால் நல்லா குழையுங்க, குழச்சிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் அழகாயும் இருக்கும், டேஸ்ட்டும் அதே மாதிரி நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விதத்தில், இது நல்லா இருக்கும். பிள்ளைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முறையாக செய்தீங்கன்னு சொன்னால். இப்போ அடுத்த விதம், இந்த சம்பல் எனக்கு மிகவுமே பிடிச்ச சம்பல். இப்போ இது நல்ல பிடிக்கும், பிள்ளைகள் கொஞ்சம் இது கொஞ்சம் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க அப்படியே அப்படி அவங்களுக்கு செய்து கொடுக்குறது. இப்போ பாருங்கள், இந்த சம்பலுக்கு வெள்ளாரி எடுத்து சும்மா சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். நரைக்கிறபடியாக தேங்காய் பூ, வெங்காயம், பச்சை மிளகாயும் உடம்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. அதேமாதிரி லைம் ஜூஸ் விட்டுருக்குறேன். இப்போ எல்லாம் போட்டு நாங்கள் அரைக்க போகிறோம் கிரைண்டரில். முதல் வந்து நான் பச்சை மிளகாயும் இந்த வெள்ளாரையும் போட்டு முதல்ல ஒரு சுற்றி சுற்றி எண்ணெய் வெள்ளாரை கொஞ்சம் சேரப்பட வேணும் கூடுதலாக, ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து வெங்காயம் மற்றது வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். தேங்காய் அப்பு, தேங்காய் அப்பும் எங்கடங்கட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். எவ்வளவு போடுவோமான் இல்லை, எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடலாம். தேங்காய் பூ குறைச்சி போட்டு வெள்ளாரம் கூட போட்டு செய்து சாப்பிடலாம். இல்லை வெள்ளாரம் டேஸ்ட் கொஞ்சம் பிடிக்காதவே கொஞ்சம் கூடுதலாக தேங்காய் பூ போட்டும் சம்பளாக செய்து சாப்பிடலாம். இது ரைஸுக்கெல்லாம் நல்லா இருக்கும் பாருங்கள். இப்போ நல்லா நல்லா அரைக்க வேணும். இது நல்லா அரைச்செடுத்தாச்சு. இப்போ பாதி லைம் ஜூஸ் இதுக்கும் விடுவோம். ஏன்னா லைம் ஜூஸ்லாம் டேஸ்ட் வர்றது பாருங்கள். இப்போ ரெண்டு விதமான வெள்ளாரி சம்பளம் செய்திருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை அடுத்த தினம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.